வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது தான் வந்து, அதாவது பாறை மீன் வகைகள் தான் பார்க்க போகிறோம். ஒரு நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு வகையான பாறை மீன்கள் கிடச்சிருக்கு. அந்த பாறை மீன் வகையை மட்டும் காமிச்சிட்டு, பாறை மீன் வந்து உண்மையாகவே வகை, அதாவது எத்தனை வகை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளவு வகையான பாறை வகை இருக்குது. இப்போ அதில் வந்து நம்மளுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு ஆறு வகையான பாறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சைஸ் வந்து பெரிய பெரிய சைஸில் வளரக்கூடியது. இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க, இப்போ நாங்கள் பிடிச்ச மீனில் வந்து இப்போ கிடைச்சிருக்க மீனை மட்டும் வச்சு நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதை வந்து நாங்கள் ராப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ராப்பாறையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து பாருங்கள், நீங்கள் வாளில் வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். இப்போ நல்லா தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வாளில் வந்து இந்த வாளில் நம்ம வாழை கையால் பிடிக்கும் போது அந்த வாளிலிருந்து உடம்பு வரையும் நீட்டாக அந்த முள்ளு முள்ளாக இருக்குது பாருங்கள். கையில் பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப வேகமாகவே குத்திடும், அந்த மாதிரி முள் இருக்கும். இதை வந்து நாங்கள் ராப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ராப்பாறை வந்து உள்ளதுலேயே வந்து ரொம்ப சுவையான பாறை வந்து இந்த கண்ணாடி பாறை, தேங்காய் பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற தேங்காய் பாறைன்னா வந்து நம்ம இடத்துல வந்து கொழுவும் பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பாறை வகையுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்தந்த மீன் பாருங்கள். இதுதான் அந்த தேங்காய் பாறைன்னு சொல்கிற பாறை. இதை வந்து நம்ம தேங்காய் பாறை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவோம். இப்போ வந்து உடம்புல வந்து இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம புள்ளிப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிறைய பேர் புள்ளிப்பாறைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாலேயே வந்து தேங்காய் பாறை புள்ளிப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இந்த நீங்கள் இருக்கிற சைஸில் ஒரு கிலோ, ஒன்றரை கிலோ, ரெண்டு கிலோ இந்த மாதிரி மீன்லாம் கிடச்சிச்சின்னா உண்மையாக வாங்கி சாப்பிடுவது ரொம்ப சுவையான மீன். இந்த பாறை வந்து ரொம்பவே பெருசு பெருசாக வளரக்கூடியது. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த மீனோட சுவை மட்டும் மாறாது. பாறை மீனை பொறுத்தவரையும் அவ்வளோ சுவையாக இருக்கும். எல்லா பாறையோட வந்து ரொம்ப சுவையான மீன் வந்து நான் சொன்ன மாதிரி கண்ணாடி பாறை வந்து முதல் ரகத்தில் வந்துடும். கண்ணாடி பாறைனால் நாங்கள் லாஸ்ட்டில் வந்து சின்னோண்டு பாறை காமிப்போம், சின்ன பாறை காமிப்போம். அதில் வந்து பெரிய சைஸ் மீன் வந்து இதாகவே இருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து செம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து செம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த செம்பாறை வந்து பாருங்கள், லேசாக உடம்புல வந்து லேசான வரி வரியாக இருக்கும். இதை வந்து நம்ம செம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மீன் வந்து எல்லா மீனையுமே, ஆனால் பாறை மீன் வந்து ஓரளவு ஒரு சில வகையில் வந்து வகை பார்க்கவே முடியாத அளவுக்கு நாங்களே பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் இருக்கும். அந்தளவுக்கு எல்லா மீனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நாங்கள் வந்து வரிப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடம்புல வந்து வரி வரியாக இருக்கும், நம்ம பார்த்தாலே தெரியும். உடம்புலையும் வரி வரியாக இருக்கும், அதோட உள்ள மேல் கலர்லேயுமே வரி வரியாக இருக்கும். இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஐலை மீன், ஐலை மீன் சாப்பிட்ருப்பீங்க. ஐலை மீன், ஐலை மீன் டேஸ்ட்டை விட லைட்டாக கம்மியாக, அதாவது ஐலை மீன் ரொம்பவே சுவையாக இருக்கும். அந்த ஐலை மீன் டேஸ்ட்லேயே இந்த மீனுக்கு வந்து இருக்கும், இந்த மீன் டேஸ்ட் இருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து வரிப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மீன் நல்லா பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த வரிப்பாறையிலே வந்து இந்த வாழம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வரிப்பாறை மாதிரியே இருக்கும், இது வந்து வாழம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பாருங்கள், வரிப்பாறைக்கும் இந்த பாறைக்கும் வித்தியாசமே இருக்காது. அதில் வந்து வரிப்பாறையில் வந்து உடம்பு ஃபுல்லாக வெறும் கோடு கூட இருந்துச்சு, இதில் வந்து அந்த கோடெல்லாம் இல்லை. இதை வந்து நம்ம வாழம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது வந்து நாராயணப்பாறை, நாராயணப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது நாராயணன்னா வந்து பெருமாளை குறிக்கும். அதாவது நீங்கள் இருக்கிற அந்த உடம்புல இருக்கிற வரி வந்து நாமம் மாதிரி இருக்குது, நாமம் மாதிரி இருக்கிறதுனால என்னவோ இந்த மீனை வந்து நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து நாராயணப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நாராயணப்பாறை வந்து யார் பார்த்தாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து இந்த நாராயணப்பாறையில் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் மீன், நடுவில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் பெருசாக லென்த்தாக கோடும் போட்டிருக்கும். இப்போ வந்து நம்ம மீன்லாம் எடுத்து ஐஸ் வைக்கிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இதுதான் வந்து கண்ணாடி பாறை. இந்த கண்ணாடி பாறை வந்து ஒரு பெரிய பாறை வந்து நம்ம சேனல்லே வந்து ஒரு காட்டில் வச்சு அரபி முறையில் சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க போய் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல் மூமெண்ட், மூமெண்ட்ஸோடு பசங்கள்லாம் சேர்ந்து மீனை சுட்டு சாப்பிட்ருப்போம்.
அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் கண்ணாடி பாறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ணாடி பாறை வந்து பெருசாக 10 கிலோ 15 கிலோ வரையும் வளரக்கூடியது. அந்த மீன், இந்த மீன்லாம் கிடச்சிச்சின்னா மீன் வந்து ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா வந்து டேஸ்ட்டுக்குமே எந்த ஒரு குறையுமே இருக்காது, அந்தளவுக்கு சுவையான மீன். இப்போ நம்ம வந்து மீன் வகையெல்லாம் பார்த்தோம். மீன் வகையை பார்த்ததுக்கு பிறகு இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து கடலில் கிடைக்கிற அரிய வகை உயிரினங்களை நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம். இதுவரையும் நம்ம காமிக்காத ஒரு சில அரிய வகை உயிரினம்லாம் கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். அந்த இந்த அரிய வகை உயிரினம் சொல்லும்போது நம்ம பேர் சொல்லலை. ஏன்னா வந்து நம்ம அரிய வகை அப்படிங்கிறதுனால பேர் வந்து நம்மளுக்கே தெரியல. அப்போ வந்து பேர் தெரியாததுனால அப்படியே நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு நண்டு வந்து டிஃப்ரெண்ட்டான நண்டு ஒன்று வச்சுருக்கோம். நம்ம வந்து ஸ்டெம்பர் பால் பார்த்துருப்போம். ஸ்டெம்பர் பால் மாதிரியே சின்ன சைஸில் ஒன்று கிடச்சிச்சு. அதையுமே இதில் காமிச்சிருக்கோம். இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ எந்த மாதிரி வீடியோ பண்ணுனா உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இதை மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஐடியா தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே இது சப்போர்ட்டாக இருக்குது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. பாருங்கள், இது வந்து நீங்கள் வந்து கல்லுன்னு கூட நினைக்கலாம், கடலில் உள்ள கல்லுன்னு. ஆனால் இது வந்து ரப்பர் பால் மாதிரி இருக்குது. ரப்பர் பால் மாதிரி கடல்லேருந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. வெயிட்டெல்லாம் இல்லை, ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, ரொம்பவே லூஸாக தான், அதாவது வெயிட் கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து ஒரு பூரான் மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இது வந்து செடி வகையில் சேர்ந்தது தான், தாவர வகை தான். தாவர வகையில் கடலுக்கு அடியில் உள்ள தாவர வகை தான். இதுவும் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. இதுவும் நம்ம காமிக்கணும் அப்படின்னுங்கிறது தான் காமிக்கிறோம். நல்லா தெளிவாக பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து படகுல வந்து நம்மளே கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குற அரிய வகை உயிரினமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம காமிச்சிட்ருக்கோம். நிறைய நம்ம காமிச்சிருக்கோம். அதில் நம்ம காமிக்காத இதில் வந்து இந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. அதனால தான் நம்ம காமிக்கிறோம். இது வந்து ஜெல்லி ஃபிஷ் வகையை சேர்ந்தது. இதுவும் வந்து ஒரு ஜெல்லிஃபிஷ் வந்து நம்ம எத்தனையோ வகை ஜெல்லிஃபிஷ் பார்த்துருப்போம். இதில் அந்த அவ்வளோ வகை ஜெல்லிஃபிஷில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜெல்லிஃபிஷ். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அந்தளவுக்கு இதில் ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து ஜெல்லிஃபிஷை பொறுத்தவரையுமே அதை நம்ம தெரியாமல் வந்து தொட்டுட்டோம். ஒரு சில வகை ஜெல்லிஃபிஷ்லாம் தெரியாமல் தொட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்பவே கை வீங்கிடும், எரிச்சல், அரிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு சில இதில் நிறையவே வந்துடும். ஒரு சில ஜெல்லிஃபிஷ்லாம் நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டால் தான் சரியாகும். அந்தளவுக்குலாம் ஒரு சில ஜெல்லிஃபிஷ் ரொம்ப ஆபத்தான ஜெல்லிஃபிஷ்லாம் இருக்குது. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருக்குது, ஆனால் எந்த அளவுக்கு ஆபத்து நிறைஞ்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அடுத்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நண்டு ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. அந்த நண்டையுமே பார்ப்போம். இந்த நண்டு வந்து உயிரோடு தான் கிடச்சிருந்துச்சி. நம்ம பார்த்த நண்டுலேயே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து வானங்காத்த நண்டு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் வந்து நண்டு நம்ம எப்படி பாறை மீன் வகை பார்த்தோமோ அதை மாதிரி நண்டு வகையுமே எண்ணிலடங்கா நண்டு வகை இருக்குது. அதில் வந்து நம்ம அதில் ஒரு வகை. இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான வகையாக இருந்ததுனால இதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். வீடியோ இதுவரையும் பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.